Hi viewers, welcome to SS Academy channel for physics. இன்னைக்கு நம்ம 2017 இயர்க்கான क्वेश्चन பேப்பர் நம்பர் 61 to 65 இந்த क्वेश्चंस ஓட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். 61 क्वेश्चन. Find the odd particle out on the basis of spin. Okay. சோ இதுல எது கரெக்ட்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பை மீசான் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அது தன் சுழற்சி எண் அடிப்படையில் கீழ்காணும் துகள்களில் தனிமைப்பட்ட துகள்களை காண்க. தனிமைப்பட்ட துகள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பை மீசான் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஓகே, தி நெக்ஸ்ட் क्वेश्चन 62. அக்கார்டிங் டு பாலி, தி லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் தி பாராமேக்னெடிக் சசிபிலிட்டி ரிலேட்டட் டு தி டெம்பரேச்சர் T ஹஸ். ஓகே, அதாவது பவுலியன் கொள்கைப்படி பாராகாந்த இணக்கத்தின் உச்ச மதிப்பிற்கு வெப்பநிலைக்குமான தொடர்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி டி நாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டி ஜீரோ இஸ் தி correct answer here. The next question 63. The liquid helium lambda transition graph is drawn between the x and y axis. திரவ ஹீலியத்திற்கான லாம்டா வரைபட x மற்றும் y அச்சுக்கள் இது எங்க இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் A T and Cங்கறது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது Tங்கற வெப்பநிலையில Cங்கற தன்வெப்ப ஏற்புத்திறன் இதுக்கு இடையில தான் அமையும் அப்படிங்கறதான கரெக்ட்டான ஆன்சர். ஓகே, the next question. At very high temperatures, the Bose-Einstein distribution will. அதாவது மிக உயர்ந்த வெப்பநிலையில் Bose-Einstein பகிர்வானது எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா பிஹாம் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன எப்படி இருக்கும் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் பகிர்வாக மாறும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இது நம்ம ரிலேட்டடா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ்க்கு தியரிட்டிக்கல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஈஸியா புரியும். ஓகே, தி நெக்ஸ்ட் 65 क्वेश्चन. The lambda transition of helium takes place at helium-ன் lambda மாறு நிலை என்ன அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 2.18 டிகிரி கெல்வின் அப்படிங்கற நிலையில வெப்பநிலையில தான் இது வந்து என்ன ஆகும் மாறுபடும். சோ 65ல இந்த ஆன்சர்ஸ் தான் இதுல வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் A. ஓகே, hope you understand. If you have any doubt means put into the comment box. Thank you, all the best.